ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா குருபீடம் அப்படின்ற ஒரு சிறுகதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குருபீடம் அப்படின்றது எழுதுனது யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அவங்க. இப்போது அதில் வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு தான், இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். இதை நீங்கள் ரெண்டு நாள் அவ்வளோ எடுத்துக்கிட்டாலே போதும் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இங்கே ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா குருபீடத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் அந்த குருபீடம் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு. இல்லை, இது மட்டும் கிடையாது, இதில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு நம்ம படிக்கணும். எப்படி இருக்குன்னா, இப்போ குருபீடம் அப்படின்றது ஃபஸ்ட்டு டாபிக், இதில் ஒரு 20 பேஜஸ் இருக்கும். அடுத்து டீ கடை சாமியாரும் டிராக்டர் சாமியாரும் அப்படின்ற ரெண்டாவது டாபிக். நிக்கி நிக்கினா ஒரு நாயை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்லேயும் ஒரு ஒரு கதை மாந்தர்கள் வருவாங்க. அவங்க வந்து அந்த கதையை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க, அதுலேருந்து என்ன சொல்ல வராங்க. ஒரு ஒரு கதையிலையும் ஒரு ஒரு சில கதையில் பார்த்திங்க அப்படின்னா சமூகத்தை பற்றி பேசியிருப்பாங்க, சில கதையில் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வந்து அந்த வாழ்க்கையை வந்து எப்படி வாழறாங்க, அதனால என்ன இம்பாக்ட் வருது, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இதை நம்ம எப்பயுமே சங்க இலக்கியத்தோட கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து சங்க தமிழில் இருக்கும். அதை வந்து நீங்கள் செந்தமிழ்லேருந்து நம்ம தமிழுக்கு கம்பேர் பண்ணி பொருள் எடுத்து அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே எப்படின்னா நார்மல் தமிழ் நம்ம டெய்லி பேசுகிற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம ஒருத்தரை படித்து பார்த்தா தான் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனும் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா டூ டு த்ரீ டேஸ்க்குள்ளே இந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுலேருந்து எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா, இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க் தான் கேட்குறாங்க. முன்னாடிலாம் 16 மார்க் 20 மார்க் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக 15, 10 மார்க் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இதில் மொத்தமாக வந்து இவ்வளோ டாபிக் தான் இருக்குது, அரவுண்ட் 11 டாபிக்ஸ் இருக்குது. இது ஒரு ஒரு டாப்பிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சமூக சிந்தனை பற்றி பேசியிருப்பாங்க, இல்லை சமூகத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜெயகாந்தன் அவங்க பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு குருபீடம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போகலாம். இப்போ குருபீடத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருப்பார், அவரோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது, அவரோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து ஒருத்தர் குருவாக ஏற்றுட்டு ஒரு சிஷ்யன் மாதிரி ஒருத்தர் வருவார், அப்போ அவர் வந்து எப்படி அவரை ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்றது அந்த கதையில் கொண்டு போவாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிச்சைக்காரர் தான் வந்து சிஷ்யன்கிட்ட நிறைய கற்றுக்குவார். அப்போது இந்த இந்த கதையிலேருந்து என்ன மெயின் டாப்பிக்காக சொல்ல வருவாங்க, என்ன கருத்து சொல்ல வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரு அப்படின்றவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க எந்த ஸ்டேஜ்லேருந்து வேணாலும் வந்திருக்கலாம், ஈவன் ஒரு சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்றது தான் முக்கியம், அதுதான் குருபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த இடம் தான் வந்து குருபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீச்சர்ஸ்னால் நம்மளோட இத்தனை ஏஜ் அதிகமாக இருக்கணும், அவங்கக்கிட்ட தான் போய் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யார்கிட்ட அறிவு இருக்கோ, யார்கிட்டேருந்து நீங்கள் என்ன வேணாலும், அதாவது உங்களால் என்ன கற்றுக்க முடியுதோ அது எல்லாமே வந்து குருபீடம் தான் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டோரியும் கொண்டு போவாங்க. நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ குருபீடம் பார்த்தாச்சு, ஒரே ஒரு டாபிக் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம், அடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் எப்படி க்வெஸ்சன் நம்ம இதில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கையும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜெயகாந்தனின் சமூக கண்ணோட்டத்தை குருபீடம் சிறுகதை தொகுப்பு வழி விவரிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் இந்த 10-11 டாப்பிக்கையும் படித்தாதான் எந்த இடத்துல சமூக கண்ணோட்டம் பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும், ஓகேவா? அப்போ சமூக கண்ணோட்டம் பற்றி எந்தெந்த டாப்பிக்கில் பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வைக்கணும். சும்மா இதுக்கு வந்து ஒரு ஹின்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கணும், ஒரு ஒரு டாப்பிக்லேருந்தும் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஒரு 5 பாயிண்ட், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், மானுட சிந்தனைகளை ஜெயகாந்தன் பதிவு செய்துள்ளதை குருபீடம் சிறுகதை ஒன்றின் வழி விவரிக்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மேலே வந்து சமூக கண்ணோட்டம் பற்றி கேட்குறாங்க, அடுத்து மானுட சிந்தனைகள், அதாவது நம்ம மனித சிந்தனைகள் பற்றி இங்கே என்னென்ன எந்தெந்த டாப்பிக்கில் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம இங்கே பார்க்கணும். அடுத்து பெண்ணுடனான உறவில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவதை குருபீடம் சிறுகதை எவ்வாறு புலப்படுத்துகிறது
அப்போது இதில் வந்து பெண்களின் நிலை எந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க அது தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போது அது என்னன்னு பார்க்கணும். அடுத்து பாருங்கள், நல்ல சிறுகதை சான்றாக தவறுகள் குற்றங்கள் அல்ல திகழ்வதை விளக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த க்வெஸ்சனில் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க, தவறுகள் குற்றங்கள் அல்ல. அப்போது என்ன சொல்ல வராங்க, தவறு செய்கிறது குற்றம் அல்ல அப்படின்றத சொல்ல வராங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு எந்த டாப்பிக்லேருந்து அவர் பேச வராரு? ஒரு வீடு பூட்டி கிடைக்கிறதா, இல்லை குருக்கலாத்து பையன்லேருந்து கேட்குறாங்களா, முற்றுகையா, சுமை தாங்கியா, இந்த மாதிரி எந்த டாப்பிக்லேருந்து கேட்க வராங்கன்றது தெரிஞ்சால் தான் நம்மளால் எழுத முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை நல்லா பார்க்கணும். இப்போது இந்த க்வெஸ்சன்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மனிதநேயம் சிறப்பிடம் பெறுதலை விளக்குக. அங்கே மானிடத்தின் சிந்தனைகள் பற்றி கேட்டிருக்காங்க, இங்கே வந்து மனிதநேயம் சிறப்பிடம் பெறுதலை தெளிவுபடுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், அகிலனும் ஜெயகாந்தனும் நவீன படைப்புலகின் இரு தூண்கள். இப்போ அகிலனின் சித்திரப்பாவை நமக்கு டாப்பிக்கில் இருக்குது, அது வந்து ஒரு நல்ல ஸ்டோரி. அப்போ அந்த ஸ்டோரியை நம்ம படிக்கணும், அது வந்து நாவல் மாதிரி இருக்கும். அது படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி எழுத முடியும். ஸோ அப்போ அகிலனின் சித்திரப்பாவையிலேருந்தும் ஜெயகாந்தனின் குருப்பிடமும் நவீன படைப்புகளின் இரு தூண்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நவீன படைப்புகள் அப்படிங்கும்பொழுது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போது இந்த நவீன காலத்தில் அவங்களோட படைப்புகள் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருக்காங்க, அந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். நன்மைகள் பற்றி எழுதணும். இரு தூண்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல ரெண்டு ஸ்டோரியிலேருந்தும் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க, என்ன நன்மைகள் நமக்கு தெரியுது, சமூக சிந்தனை பற்றி பேசியிருப்பாங்க, அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்றத ரெண்டுத்துலேருந்து எழுதணும். அகிலின் சித்திரப்பாவையிலேருந்து எழுதணும், ஜெயகாந்தனின் குருபீடம்லேருந்து எழுதணும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், கிராம வாழ்க்கையிலும் நகர வாழ்க்கையிலும் காணும் வேறுபாடுகளை குருபீடம் நூலின் ஜெயகாந்தன் எவ்வாறு படம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிராம வாழ்க்கை நகர வாழ்க்கையை பற்றி ஜெயகாந்தன் என்ன சொல்கிறாரு, அப்போது அதை எப்படி பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம கம்பேர் பண்ணி எழுதணும். கிராம வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க, நகர வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க, அப்போது அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கேட்குறாங்க, வேறுபாடுகள். அப்போது அதை நம்ம இந்த பாடலேருந்து எழுதணும், இந்த சிறுகதையிலேருந்து எழுதணும். இதில் இது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கலாம், ஜென்ரலாக நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து அடுத்து பாருங்கள், நல்ல சிறுகதைக்கு சான்றாக குருபிடம் திகழ்வதை விளக்குக. இப்போது இதில் வந்து நல்ல சிறுகதை அப்படின்னு ஜென்ரலாக கேட்குறாங்க. அப்போது ஜென்ரலாக கேட்கும் பொழுது இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. இந்த டாப்பிக்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக என்ன சொல்ல வராங்க, இப்போ சமூக சீர்திருத்தம் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் எது ரிலேட்டடாக சொல்ல வராங்க, பெண்கள் பெண்ணடிமை பற்றி பேசுகிறாங்களா, அந்த மாதிரி எந்த இந்த க்வெஸ்சன் பாருங்கள், நல்ல சிறுகதை அப்படிங்கும்போது இப்போ சொன்னது தான். ஸோ அப்போது நமக்கு எந்த டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க, இன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து அந்த டாப்பிக்கை இதில் எழுதணும். அடுத்து அந்த உயிலின் மரணம், இது வந்து ஒரு டாப்பிக்கே இருக்குது. அந்த உயிலின் மரணம் அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு சிறுகதை நமக்கு. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக எழுதணும், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சமூக சிக்கல்களை ஆழமாக பதிவு செய்தலில் ஜெயகாந்தன் வல்லவர் என்பதை குறிப்பிடத்தில் வரும் ஒரு சிறுகதை கொண்டு விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் வந்து சமூக சிக்கல்கள் வந்து என்னென்னலாம் ஜெயகாந்தன் சொல்கிறாரு அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து சமூகம் சார்ந்த க்வெஸ்சன் வந்து குருப்பீடத்துலேருந்து கேட்பாங்க, ஏன்னா இந்த நாவலே அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டை மட்டும் ஒரே ஒரு பேப்பரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குருப்பீடம் டாப்பிக்கை வந்து நீங்கள் எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், அடுத்த க்வெஸ்சன், பிரச்சனைகளின் ஆழத்திற்கு சென்று அவற்றை அலட்சியமாக பார்ப்பதால் ஆழத்திற்கு சென்று அவற்றை அலசி பார்ப்பதால் ஜெயகாந்தன் கதைகள் சிறந்தனவாக விளங்குகின்றன என்னும் கூற்றினை குருபீடம் கொண்டு ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம உள்ளே போய் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்க்கறதுனால தான் நமக்கு அதோட அவுட்புட் நமக்கு தெரியும்.
ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. பிரச்சனைகளின் ஆழத்திற்கு சென்று அவற்றை அலசி பார்ப்பதனால் ஜெயகாந்தின் கதைகள் சிறந்தனவாக விளங்கிறது. அப்போது ஜெயகாந்தன் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வராரு அப்படிங்கும்பொழுது அதோடைய உள் அர்த்தம் வரைக்கும் போகார், உள்ளே என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத சொல்ல வருவார் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. இது 2001 60 மார்க் கேட்டிருக்காங்க. அப்போது 60 மார்க் கேட்டிருக்கும் பொழுது இவங்க எல்லா டாப்பிக்குமே வந்து அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா ஜெயகாந்தன் குருபீடம் கடை தொகுப்பில் உள்ள குருபீடம் கதையை திறனாய்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே குருபீடம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டாப்பிக்கை வச்சு மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெயகாந்தன் சிறுகதையில் இயல்பு நவிர்ச்சி பாங்கு அமைந்திருக்கும் திறத்தை ஏதேனும் சிறுகதை குறித்து எடுத்துக்க. இயல்பு நவிர்ச்சி அப்படின்னா என்னென்னா, இப்போது நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத இயல்பாக நான் அப்படியே சொல்லிட்டு போயிருப்பேன். மற்றபடி நான் எந்த இடத்துலையும் ஏற்ற இறக்கமாவோ இல்லை ஒன்றை மற்றொன்றோட தொடர்பு படுத்தியோ இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன், இயல்பாக சொல்லியிருப்பேன். நான் சொல்ல வர விஷயத்த பட்டனை நெத்தியில் அடித்த மாதிரி சொல்ல வரேன் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயல்பாக இந்த கதையில் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ரெண்டு சிறுகதை வந்து எக்ஸாம்பிளுக்கு எழுதி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதில் ரெண்டு சிறுகதை மட்டும் எழுதணும். அடுத்த டாபிக் பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன், ஜெயகாந்தன் சிறுகதையில் வெளிப்படும் அவரது சமூக அக்கறையை விளக்குக. அப்போ எல்லா க்வெஸ்சன்லேயுமே சமூகம் சார்ந்த ஒரு க்வெஸ்சன் வந்துடுது. எல்லா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சமூகம் சார்ந்த ஒரு க்வெஸ்சன் வந்துடுது. அடுத்து ஜெயகாந்தன் சிறுகதையில் கலைத்திறமிக்கவை என்ற கூற்றை மதிப்பிடுக. அப்போ கலைத்திறமிக்க அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு இடத்துல வேறு ஏதோ ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரா, கலைநயத்தோடு சொல்லியிருக்காரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது 20 மார்க்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2001-17 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டீங்க. இப்போது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் குருபீடம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நீங்களாகவே படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த க்வெஸ்சன் வந்து எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்றத ஒரே ஒரு தடவை நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கில் ஒரு ஒரு டாப்பிக்கையும் பார்க்கணும், ஒரு ஒரு சிறுகதையும் பார்க்கணும். அரௌண்ட் 20 பேஜஸ் தான் இருக்கும். 2-3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் நீங்களே ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணி பார்க்கணும், பிரெயின் ஸ்டாமிங் மாதிரி பண்ணி பார்க்கணும். எந்தெந்த இடத்துல ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, குருபீடம் பண்ணுற டாபிக் எடுக்கிறோன்னா அதில் என்ன முக்கியமாக சொல்ல வராங்க, யார் யார் கதை மாந்தர்கள், அவ்வளோதான் அடுத்த டாபிக். அதே மாதிரி என்ன மெயினாக சொல்ல வராங்க, யார் யார் அதில் கதை மாந்தர்கள், இவ்வளோதான். ஸோ இதை மட்டும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது, எக்ஸாம் ரிவிஷன் பண்ணும்பொழுது இதை மட்டும் பார்த்தா போதும். ஹோல் கதையும் வந்து நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதெல்லாம் சிறுகதைகள். இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ஸ்லாம் நம்ம நல்லா பண்ணணும். ஸோ அப்படிங்கும்பொழுது இதை வந்து நீங்கள் இப்படி தான் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஷார்ட் நோட்ஸை ஃபைனலாக ரிவைஸ் பண்ணணும், ப்ளஸ் க்வெஸ்சனை வந்து அதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிறுகதையை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத முன்னாடியே நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். சமூகம் சார்ந்த சிந்தனை என்னென்ன சொல்லியிருக்காங்க, கலைநயத்தோடு ஏதாவது சொல்ல வந்திருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு இயல்பு நவிச்சின்னு கேட்டிருக்காங்க, அப்போ இயல்பாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக் பக்கத்துலேயும் என்ன உட்கருத்து அப்படின்றத நம்ம எழுதி வச்சுக்கணும். அப்படி எழுதி வச்சா மட்டும்தான் குருபீடம் சீக்கிரம் படிக்க முடியும், சீக்கிரம் ரிவைஸ் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப நீங்கள் டைம் எடுக்க வேணாம், பட் எவ்ரி இயர் ஒரு க்வெஸ்சன் வந்துடும். ஸோ இதை நல்லா பாருங்கள். படிக்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து ஏதாழ்தன் தமிழகமே அறமும் அரசியலும் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் அது அரசியல் பற்றி பேசியிருப்பாங்க, இது வந்து சமூகம் சார்ந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதுதான் வித்தியாசம். பட் அதை விட இது வந்து ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம் சரிங்களா. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்கள். தேங்க்யூ.